மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை 9:50 மணிக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கருணாகரனிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். கருணாகரன், சொல்லுங்க, தற்பொழுது கோவில் திருவிழா களைக்கட்டி இருக்கிறது, மக்களிடம் எந்த அளவுக்கான வரவேற்பு இருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவிற்கு? அதாவது வந்து சித்திரை திருவிழாவின் மிக முக்கியமான திருவிழாவான மீனாட்சி திருக்கல்யாணம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நடைபெற இருக்கிறது. இதற்காக மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள மேற்கு வடக்கு ஆடி வீதியில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தலில் 10 லட்சம் மதிப்பிலான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இந்த பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணிக்கு முன்னதாக இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண்பதற்காக பக்தியுடன் அமர்ந்துள்ளனர். தற்பொழுது தேவாரம் பாடல்கள் பாடப்பட்டு வருகிறது. முன்னதாக இன்று காலை மீனாட்சி அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் வலம் வந்தார். பின்னர் சாமி முத்து குமராய மண்டபத்தில் கன்னி ஊஞ்சலாகி திருக்கல்யாண மேடைக்கு வந்தருள்வார். காலை 10 மணிக்கு மேல் 9:50 மணிக்கு மேல் 10:14 மணிக்குள் அந்த திருக்கல்யாணம் நடைபெறும். அப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்த முருகன் ஆகியோர் வந்து உடன் இருப்பார். இந்த திருக்கல்யாணத்தை காணும் வகையில் கோவில் நிர்வாகம் சார்பில் 20க்கும் மேற்பட்ட எல்இடி அகண்ட திரைகள் கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வெளியும் உள்ள பிரகாரங்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக குவிந்துள்ளனர். மேலும் வந்து பக்தர்கள் வசதிக்காக பழி ஏசி வசதியிலும் செய்யப்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.